நியூ வேவ் வ்ளாக்ஸுடைய ஒரு புதிய வீடியோவிற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் பகிரப்போகிறேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னால் சைனாவுடைய ஒரு உளவு கப்பல் இந்தியாவை உளவு பார்ப்பதற்காக அம்மன்கட்டா துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பரபரப்பாகவே பேசினோம். ஆனால் உண்மைதான், சைனாவுடைய ஒரு உளவு கப்பல் அம்மன் தொட்டா துறைமுகம் ஸ்ரீலங்காவுடைய அம்மன் தொட்டா துறைமுகத்தில் வந்துருச்சு. அங்கே வந்து ஒரு 6 நாள் அவங்க வந்து கட்டாயம் இந்தியாவுடைய முக்கியமான விஷயங்களை உளவு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணார்கள். ஆனால் அவங்களால் அவங்க எந்த ஒரு பர்பஸுக்காக அங்கே வந்தாங்களோ அந்த பர்பஸ் எதுவுமே அவங்களால் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியலை. இந்தியாவை உளவு பார்க்க முடியலைன்னு அர்த்தம் சுருக்கமாக. ஸோ இந்தியாவை உளவு பார்க்க முடியாமல் அவங்க அந்த திரும்பி போனதுக்கு என்ன காரணம், அந்த உளவு பார்க்க முடியாமல் செய்தது யார், அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னா, GSAT-7A, GSAT-7, RISAT-2B, RISAT-2B-R1 and emisat. இதெல்லாம் என்னென்னா, இந்தியா ஒவ்வொரு காலகட்டங்களில் ஸ்பேஸுக்கு அனுப்பிச்ச சேட்டலைட்ஸ் தான் இதெல்லாமே. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்பை கப்பலுடைய எந்த ஸ்பை ஒர்க்கையும் சப்போர்ட் பண்ணாமல் அவங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் கேப்சர் பண்ண முடியாமல் இலங்கையை விட்டே ஓடி போகிறதுக்கு காரணமானது. வாங்க, அந்த ஒவ்வொரு சேட்டலைட்டுடைய ஸ்பெஷாலிட்டியை பற்றியும் நம்ம சுருக்கமாக இங்கே என்னென்னு தெரிஞ்சுப்போம். முதல் முதலாக GSAT-7, இது வந்து இதுக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது, ருக்மிணி. இந்த GSAT-7 வந்து நம்ம வந்து விண்ணுக்கு செலுத்தினது வந்து 2013 வருடம். இது இந்த செயற்கைக்கோள் முக்கியமாக வந்து ரெடி பண்ணது நம்மளுடைய கடற்படைக்காக. இதனுடைய மெயின் டியூட்டி அப்படின்றது வந்து இந்தியன் ஓஷனுக்கு முகளில் நிலை கொண்டு 2000 knots, அதாவது 3700 கிலோமீட்டர் தூரத்தில் பரப்பளவில் இந்தியன் ஓஷன்ஸில் நடக்கிற எல்லா விதமான விஷயங்களையும், எதிர் நாடுகளுடைய ஏதேனும் மூமெண்ட் இருக்கா, அதே மாதிரி ஏதேனும் இந்த கடலில் ஏதாவது விபத்துகள் நடந்திருக்கா, அப்படி பலவிதமான விஷயங்களை மிக கண்ணும் கருத்துமாக பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அதோடைய விஷயங்களை வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு கொடுக்கறது தான் நம்மளுடைய GSAT-7 பிரதானமான வேலை. சுருக்கமாக சொல்லப்போனோம்னா, இந்தியன் ஓஷன்ஸுக்கு நடக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உடனுக்குடன் நம்மளுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதோடைய மெசேஜஸ் போய் சேர்ந்துடும். இந்தியாவுடைய ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கைகோர்த்த முதல் மிஷன் இந்த GSAT-7 அப்படின்ற இதுதான். நம்முடைய GSAT-7 விண்ணுக்கு செலுத்தின பிறகு கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட ஷிப்ஸுடைய டீட்டெயில்ஸும், அதே மாதிரி பல முக்கியமான தகவல்களும் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது காலாகாலங்களில் கரெக்டான விதத்தில் இதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போவும் இந்த GSAT-உடைய சேவை தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி இதோடைய டைம் முடிஞ்சிருச்சு, ஆனால் இப்போவும் அது ரொம்ப பெர்ஃபெக்டாக வேலை பார்த்துட்ருக்கு. அடுத்து வந்து GSAT-7A, இந்த செயற்கைக்கோள் வந்து நம்ம 2018 விண்ணில் செலுத்தினோம். GSAT-7 வந்து நம்மளுடைய நேவிக்காக ரெடி பண்ணோம்னா, இந்த GSAT-7A அப்படின்றது வந்து ஏர்ஃபோர்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய வான் எல்லையில் அத்துமீறும் விஷயங்களை மிக துல்லியமாக கண்காணித்து அதோடைய துல்லியமான விவரங்களை நம்மளுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் இதோடைய GSAT-7A முக்கியமான வேலை. இது வந்து 100க்கும் மேற்பட்ட இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஏர்க்ராஃப்ட்களை கண்காணித்து அதோடைய விஷயங்கள் எல்லாமே
என்னென்ன எல்லாமே கண்காணித்து அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வான் எல்லைகளுக்குள் அடுத்த எதிரி நாடுகளின் ஏதேனும் விஷயங்கள் வந்துவிட்டால் அது சம்பந்தமான விஷயங்களை எச்சரிக்கை இந்த ஜிசாட் செவனியை வந்து டிஃபென்ஸுக்கு கொடுத்து விட்டுரும். அடுத்து வந்து ரீசாட். ரீசாட் அப்படின்றது வந்து ஒரு திட்டமாக, ரீசாட் செயற்கைக்கோளுடைய ஒரு உருவாக்குறது ஒரு திட்டம். அந்த திட்டத்தை வந்து நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதோடைய ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் 2008 ஆண்டு நவம்பர் மாதம் 23 தேதி ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நம்மளுடைய மும்பை மாநகரத்தில் நடந்துச்சு. அங்கே அன்றைக்கி வந்து கேட்வே ஆஃப் இந்தியா, அதே மாதிரி தாஜ் ஹோட்டல், இந்த மாதிரி நரிமன் பாயிண்ட், அப்படி மிக முக்கியமான இடங்களில் தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணி நிறைய பேருடைய உயிர் பலி கொண்ட ஒரு மிக மோசமான, உலகையே உற்று பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக். அதுக்கு பிறகு தான் இந்த ரீசாட்டுடைய டெவலப்மெண்ட்ஸை மிக விரைவில் நம்ம கட்டாயம் பண்ணியே ஆக வேண்டும் இந்தியாவுடைய சேஃப்டிக்காக அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டை தீர்மானம் பண்ணி ரீசாட்டுடைய அந்த டெவலப்மெண்ட்டை வந்து மிக விரைவில் மிக வேகமாகவும் இந்தியா கவர்மெண்ட் பண்ணாங்க. அதற்காக இஸ்ரேலிருந்து வாங்கப்பட்ட எக்ஸ்டர்னல் ரேடார் சிஸ்டம் தோடையுள்ள ஒரு ரீசாட் 2 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை முதல் முதல்ல இந்தியா ரெடி பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இந்தியாவே சொந்தமாக டெவலப் பண்ண சி பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கல ஒரு ரீசாட் 1 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை அதுக்கு அடுத்து லான்ச் பண்ணாங்க இந்தியா. அதுக்கு அடுத்து வந்தது தான் ரீசாட்டை 2B. ரீசாட் 2B அப்படின்றது வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான இடங்களெல்லாம் வந்து சவுத் இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளமாக இருக்கட்டும், ஒரிசாவில் உள்ள மிசைல் ஏவுதளமாக இருக்கட்டும், நேவல் பேஸ் கொச்சின் ஆகட்டும், அதேமாதிரி கூடங்குளம் அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், அப்படி பல மிக முக்கியமான விஷயங்கள் பூராமே சவுத் இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த முக்கியமான இந்தியாவுடைய முக்கியமான விஷயங்களை பூராமே கண்காணிப்பதற்காக ரெடி பண்ண ஒரு சேட்டலைட் தான் இந்த ரீசாட் 2B அப்படின்றது. இதோடைய அந்த சுற்றுவட்ட பாதை என்பது ஒரு என்க்ளைம்டு சுற்றுவட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹொரிசோண்டலாகவும் இல்லாமல் வெர்டிக்கலாகவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சுற்றுவட்ட பாதை. அது எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் இதோடைய கண்காணிப்பு எல்லா இடங்களுக்கும் மிக வேகமாக, எல்லா முக்கியமான இடங்களையும் மிக வேகமாக கண்காணிப்பதற்கு முடியும் அப்படின்றதுக்காண்டி அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சுற்றுப்பாதை, இன்க்ளைம்டு சுற்றுப்பாதை, இன்க்ளைம்டு ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு. அடுத்து வந்து அந்த ரீசாட் திட்டத்தில் லாஸ்ட்டாக வந்தது தான் ரீசாட் 2BR1. இது வந்து ரீசாட் குரூப்பில் உள்ள முதல் உண்டான அந்த சேட்டலைட்டை விட மேலும் பவர்ஃபுல்லான ஒரு சேட்டலைட் தான் இந்த ரீசாட் 2BR1 அப்படின்றது. அது வந்து அதோடைய வேலைகளை வந்து மிக கச்சிதமாக, மிக துல்லியமாக இன்றைக்கும் அதோடைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக உள்ளது தான் எமிசாட். எமிசாட் அப்படின்றது ISRO டெவலப் பண்ண கௌடில்யா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் அப்படின்ற ஒரு திட்டத்தில் ரெடி பண்ண மிக முக்கியமான ஒரு சேட்டலைட்டு தான் இந்த எமிசாட் அப்படின்றது. கௌடில்யனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கௌடில்யன் என்பது மிக முக்கியமான, அந்த சந்திரகுப்த மௌரியருடைய மிக முக்கியமான ஒரு ஆலோசகர் தான் இந்த கௌடில்யன் அப்படின்றது. அவர் இந்தியாவுக்காக என்ன அவருடைய சேவையை புரிந்தாரோ அதே மாதிரி ஒரு சேவையை தான் இந்த கௌடில்யா எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜ் மூலமாக ரெடி பண்ண இந்த எமிசாட்டும் செய்யுது. அதாவது அலெக்சாண்டர் ஒரு பெரிய படைபலத்தோடு இந்தியாவுக்குள்ளே வந்தப்போ சந்திரகுப்த மௌரியாவுக்கு ஆலோசனை வழங்கின அந்த கௌடில்யன், அதாவது அவருடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் மட்டும் சொல்லி கொடுக்காமல் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன நாடுகளை
உள்ள ராஜாக்கள் ராஜாக்களை எல்லாமே ஒன்று திரட்டி ஒரு பெரிய படைபலத்தோடு அலெக்சாண்டரை எதிர்த்து போரிட்டு அலெக்சாண்டரை திரும்பி போக செய்த ஒரு மிக முக்கியமான ஆள் தான் இந்த கௌடில்யன் அப்படின்றது. அதே மாதிரி நம்முடைய இந்த எமிசேட்டம் மிக முக்கியமான வேலை, அதாவது அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தும் விதத்தில் உள்ள செயல்களை தான் நம்மளுடைய இந்த எமிசாட்டுடைய வேலையாகவும் இருக்குது. இந்த எமிசாட்டு தான் இந்த ஸ்பை கப்பல் இங்கே அம்பந்தோண்டாவுக்கு வந்தப்போ அதோடைய ஸ்பை ஒர்க்ஸை 100% தடுப்பதற்கு மிக முக்கியமான சர்வீஸ் பண்ணது இந்த எமிசாட்டு தான். அது எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். எமிசாட் வந்து எத்தனை யுவான்வாங் கப்பல்கள் வந்தாலும் அதனுடைய வேலைகளை செய்ய விடாமல் தடுப்பதற்கு நம்மளுடைய எமிசாட் அப்படின்ற சேட்டலைட்டுக்கு முடியும். அதாவது உளவு கப்பல்களில் இருந்தும் வெளியேற்றப்படும் அந்த சமிக்ஞைகளை தடுத்து நம்மளுடைய மிக முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களுக்கு அவங்களுடைய சமிக்ஞைகள் வராமல் தடுப்பதற்கு இந்த எமிசாட்டுடைய சேவை வந்து மிக முக்கியமானது. அதாவது எமிசாட் வந்து முழுக்க முழுக்க எதிரிகளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்கும் மிக முக்கியமான ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த எமிசாட் அப்படின்றது. இந்தியாவுக்கு மேலே அது வந்து ஒரு கவசமாக செயல்பட்டு எதிரி நாடுகளுடைய ஸ்பை கப்பல்களிலிருந்து வர்ற அந்த சமிக்ஞைகளை முழுவதுமாக பிளாக் பண்ணி அவங்களால் ஊடுருவி இந்த எமிசாட்டுடைய கண்ட்ரோலை விட்டு ஊடுருவி உள்ளே வந்து இந்தியாவோட டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு மிக முக்கியமான மிக பவர்ஃபுல்லான ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த எமிசாட் அப்படின்றது. ஆக மொத்தம் வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பில் இந்த மேற்குறிப்பிட்ட எல்லா சேட்டலைட்டுகளும் மிக முக்கியமான பங்காற்றியிருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்தியா விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த சேட்டலைட்டுகள் பூராவும் இந்த ஒரு கட்டத்தில் நமக்கு மிக மிக முக்கியமான சேவை புரிந்திருக்கு. ஆக மொத்தத்தில் சொல்லப்போனோம்னா இந்தியா வந்து இப்போ பழைய இந்தியாலாம் கிடையாது. அந்த ஒரு நினப்பில் தான் சைனா வந்து அவங்களுடைய ஸ்பைஷிப்பை வந்து அனுப்பிச்சிருந்துருக்காங்க. இவங்க இப்போ அவங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கோம், நம்ம மோத போகிறது ஒரு சாதாரண நாடோட கிடையாது அப்படின்றது. இந்தியாவில் இப்போ டெக்னாலஜியும் அதே மாதிரி டிஃபென்ஸ் சம்பந்தமான விஷயங்களும் மிக மிக வேகமாக மிக மிக அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. அதனாலேயே சைனாவால் அவ்வளோ வேகமாகலாம் இந்தியாவை ஒன்றும் செஞ்சிட முடியாது. இன்னும் ஒன்று ஆணித்தரமாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும், இந்தியாவுடைய எந்த டீட்டெயில்ஸும் எந்த சீக்ரஸியும் சைனாவால் எடுத்துகிட்டு போகவே முடியாது. அந்த அளவுக்கு மிக துல்லியமான மிக வேகமாக செயல்படக்கூடிய செயற்கைக்கோள்கள் நமக்கு உள்ளது. மென்மேலும் இந்த விஷயங்கள் வந்து அதோடைய சக்திகள் வந்து கூடத்தான் செய்யுமே ஒழிய ஒரு காலமும் அது குறையவும் குறையாது. இந்த விஷயம் சைனாவுக்கு மிக தெளிவாக புரிந்திருக்கும் இந்த நேரத்தில். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்தியாவுடைய வட திசையில் உள்ள ஒரு நாடு, அந்த வட திசையில் உள்ள ஒரு நாடு தென் திசைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன, அது மட்டும்தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி நம்மகிட்ட எந்த டீட்டெயில்ஸும் அவங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது, அது உறுதி. அப்போ இந்தியாவுடைய இந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து உலக நாடுகளே திரும்பி பார்க்க செய்து விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு விட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி.